ஆடி பதினெட்டு கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் சொன்னாங்க. சரி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது ஈஷா யோகா போகலான்னு வந்து டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு ஒன் ஹவர் ட்ராவலு எனக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகா அந்த ஆதியோகி சிவன் ஸ்டாச்சு இருக்குது இல்லைங்களா அந்த சைடு வந்துட்டு என்ட்ரு ஆனோம். இதுதான் என்ட்ரி. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, எப்பவுமே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ளோரிங் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கல் பதிச்சிருக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கல் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் தான். நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய கல் வந்து எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து லிங்கம் வச்சுருக்காங்க. சைடு இந்த வாலெல்லாம் பாருங்கள் அதுவும் ஃபுல்லாக கல் தாங்க. கல் கொண்டு வந்து அப்படி இப்படியே உட்கார வச்சு மேலே இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஏற்றிருக்காங்க. பெரிய விஷயம் உண்மையிலேயே. தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக கல்லுலேயே வந்துட்டு ஒரு டெம்பிள், அந்த டெம்பிள் சம்மந்தப்பட்ட இது ஆர்கிடெக்சர் நான் வந்துட்டு ஈஷா யோகாவில் தான் பார்க்குறேன். நீ உள்ளார போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்க்க மரம். அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கிங்காங் அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது எனக்கு டக்குன்னு பார்க்கவும் அதுதான் ஞாபகம் வந்தது. அது ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் போல். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ்ஸில் இறங்கி இங்கே உள்ளார வந்து நடந்து போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வேறு ஏதோ சுப்பிரமணியர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து அந்த கோயில் ரூட் அந்தாண்ட போகுது. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இந்த என்ட்ரன்ஸில் இறங்குறவங்க, இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. இது வந்து ஈஷா பற்றி ஈஷா வந்து போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆதியோகி இந்த சிலைக்கு வந்துட்டு போகிறதுக்கு உண்டான அந்த வழி இது. ஸோ இது வந்து பேக் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இறங்கி ரோட்லேயே வந்து பஸ் நிற்கிது. ஸோ இங்கேருந்து இறங்கி வந்து உள்ளார நடந்து போகணும். ஆக்சுவலி அண்ணவரை பாருங்க கரெக்டாக வழி விட மாட்டுறாரு. ஆனால் செத்த வழி விட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே போந்து ஓடிடுவோம். ஓகே. ஈஷானாலே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி இந்த சர்வீசஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகும்போது வந்து இந்தாண்ட ஒரு பொண்ணு வந்துட்டு சேஃப் சாயில் மொமெண்ட்னு வந்துட்டு இங்கே வந்து ஈஷாவில் போயிட்டுருக்கு, அது எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க சேஃப் சாயில் .org அப்படின்ட்டு. அந்த இதுக்காக வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாமா, அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நல்லா தெரியும், நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், சத்குரு வந்து பேஜஸில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்ட்டு வந்துட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு அப்புறம் உள்ளே இருப்போம் சொல்லி சொன்னாங்க. சேஃப் சாயில்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய மண் வளத்தை வந்துட்டு நம்ம மீட்டெடுக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து அறிவுறுத்துறது தான் வந்து அந்த சேஃப் சாயில் அப்படின்ட்டு வந்துட்டு சத்குரு வந்துட்டு செஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி வந்துட்டு வந்தாச்சு, என்ட்ரி செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து காருக்கெல்லாம் வந்து 30 ருபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து ஜிபேலாம் கிடையாது, நீங்கள் கையில் தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜிபே தயவு செஞ்சு வந்துட்டு இது பண்ணாதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆல்சோ நீங்கள் வந்து இங்கே உள்ளார போகிறீங்க அப்படின்னாலே கையில் வந்துட்டு கேஷ் வந்து வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பேருக்கு மினிமம் பர் ஹெட்டை 150 to 200 மாதிரி வந்துட்டு கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே உள்ளார வாங்குகிற எல்லா பொருளுமே காஸ்ட்லி. ஸோ இது வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே ஸ்டால் போட்டு விற்கிறாங்க. ஸோ அதனாலன்ற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ வெளியில் கிடைக்கிறதோட ஒரு 5 ரூபா வச்சு விற்கலாம். ஸோ அது தப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து சிக்னல் கவரேஜ் வந்து ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 5G செம்மையாக எடுக்குது. ஏன்னா இங்கே வந்து இது வச்சுருக்காங்க, டவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீ அது வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன தான் டவர் வச்சுருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் கூகுள் பே இந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே முன்னாடி இருக்கிற கடைகளில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்ஸ் வந்துட்டு வெளியில் வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்களே வந்து அப்படி தான் போனோம், கையில் காசே கொண்டு போகல. ஸோ எங்களால் எதுவுமே ஒரு டீ காஃபி கூட வந்து குடிக்க முடியல. ஸோ ஃபைனலி ஆதியோகி அவர்களை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்துட்டு சந்தித்தாச்சு. ஸோ இதை வந்து பிரதிஷ்டை பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய சிவன் சிலை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிவராத்திரி அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்கே ஜென்ரலாகவே வராங்க ஈஷா யோகாவுக்கு. ஸோ வர அவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து பப்ளிக் ஃபண்டிங் வந்துட்டு ரேஸ் பண்ணி இவங்க வந்து இவ்வளோ பெரிய இந்த ஸ்டாச்சு வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த சிவராத்திரி எப்போ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து ஸ்டேஜஸ் வந்து போட்டு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருந்து இந்த சிவராத்திரியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. உள்ளார அந்த தியானலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களால் பெருசாக வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 200-300 அதிகபட்சமாக உள்ளே இருக்கிற அந்த பிரமேஸில் வந்துட்டு ஒரு 500 பேர் தான் அங்கே உட்கார முடியும் இல்லை நிற்க முடியும்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரியோ இல்லை ஒரு ஒரு ஈவெண்ட்டோ அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனாலே வந்து இந்த சிவன் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக்காரண்ணை வந்து என்னை எதிரில் வர சொல்லி சொல்கிறாரு. அங்கே சுத்தமாக இடமே இல்லை, நான் உள்ளார போயிருந்தேன் அப்படின்னா வந்து அங்கே கோடு போட்டுகிட்டே தான் போனோம். டாக்ஸி ஓட்டுறவருக்கு எப்படி வந்து இந்த எட்ஜஸ் வந்து தெரியாமல் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வண்டியில் அவர் கோடு போட்டக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து நான் கொஞ்சம் வந்து சைடு வாங்கிட்டேன். நான் இந்த பிரமேஸில் வந்து அதிகம் கவனித்தது பார்த்திங்கன்னா நாவல் மரமும் வில்வ மரமும் நிறையவே இருக்குது. ஆதியோகி ஸ்டாச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலையோட பேக்ட்ராப் வந்துட்டு அருமையாக இருக்குது. இந்த சிவனுக்கு வந்து அங்கவஸ்திரம் போட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து சூட் ஆகுதுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்க்குற மாடலாம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு ஓனாக வச்சுருக்காங்க, ஆல்சோ மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த புல்லெல்லாம் இங்கே வந்துட்டு விளைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் வந்துட்டு அதுங்களே சாப்பிடுது. ஸோ வந்து இந்த இடமும் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சுற்றியில் பார்த்தீங்கன்னாவே வந்து பாக்கு தோட்டம் தாங்க, பர்பஸாகவே வந்து பாக்கு தோட்டம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு அருமையான மாலை வேலை அப்படின்றதுனால வந்து எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு சில்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம ஆதியோகி கிட்டேயே இப்போ வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருந்தது. நேரில் பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் வந்து புரியும். சிலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 112 அடி. நீ முன்னாடி ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க சுற்றி அப்படின்னா ஸ்டேஜிங்லாம் பண்ணுறதுக்காக வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. காற்று சமயம் அடிக்குதுங்க, ஆக்சுவலாக வந்து நிற்கவே முடியல. இப்போ தான் காற்று கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆதியோகி கழுத்தில் நீங்கள் பார்க்குற அந்த கயிறு மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ருத்ராட்ச மாலை. 1000 2000 கிடையாது, சும்மா லட்சக்கணக்கில் வந்து ருத்ராட்சங்களை வந்து கோர்த்து வந்துட்டு மாலையாக போட்டிருக்காங்க. அடிக்கடி இந்த ருத்ராட்சங்கம் மாலையை வந்துட்டு மாற்றிட்டே இருப்பாங்களாமா. ஸோ அதை மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ருத்ராட்சங்கள்லாம் உதிர்த்து இங்கேயே வந்து சேலுக்கு வந்துட்டு வச்சுருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பிகாஸ் இங்கே 1000 கணக்கான மக்கள் வர்றதுனால அது எல்லாமே சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆதியோகியின் கண்கள் வந்து எப்பவுமே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது எப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகும்னா சிவராத்திரி அப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி வந்துட்டு காட்டுவாங்க ஆக்சுவலி. அப்புறம் வந்து எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் லைட்ஸ் நைட் 8:30 வரைக்கும் வந்துட்டு ஆதியோகி மேலே அந்த கிராஃபிக்கல் லைட்ஸ் வந்துட்டு விழும். 8:30 வரைக்கும் தான் விசிட்டிங் டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளார அலௌடு இல்லை. ஆதியோகியை கிட்டே போய் பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியல. அதை தான் இந்த வீடியோவில் வந்து இந்த சீக்வன்ஸில் பேசியிருப்பேன். ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தது, ஒரு மாதிரி எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து பிளாக் கலர் ஸ்டோனு, ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ளூ கலர் ஒரு செமி ப்ளூ மாதிரி தெரியலாம். பெரிய கடுக்குன்னு போட்டிருக்காரு பாருங்கள், அங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய தேன் கூட கட்டியிருக்கு. இந்த ருத்ராட்ச மாலை நீங்கள் இப்போ க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த யோகி சுற்றி வந்து வேலி வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அந்த வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா திரிசூலமாக இருக்குது. இந்த கலை நயம் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வியப்பாக இருக்குது. என்னதான் அதை கார்பரேட் கோயில்னு சொன்னாலும் ப்ரைவேட் கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்டில் பார்த்தீங்கன்னா பூமரங்கள்ஸ் வந்துட்டு சிறப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த சின்ன மண்டபம் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி ஒரு இது மாதிரி, தியானம் பண்ணக்கூடிய ஒரு இது மாதிரி இடம் மாதிரி. நீங்கள் இந்தாண்ட ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அங்கே உள்ளார போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க தோட்டங்க, பல ஏக்கர் இருக்கும். ஈஷா கேம்பஸ்க்கு உள்ளார கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கேயுமே உள்ளார வந்து பார்க்க தோட்டம் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சைடு போஸ்ட் கூட பார்த்திங்கன்னா உண்மையிலே பிரம்மாண்டமாக தாங்க இருந்தது. இல்லை நம்ம மக்கள் நின்று வந்துட்டு ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஆதியோகி பின்னாடி வந்துட்டு லுக்கு. ஸோ இந்த ஏரியா வரும்போது இந்தாண்ட வந்து கேன்டீன் இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த கேன்டீன்லேயும் ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலி. நம்ம மக்கள் பாருங்க நின்று ஹாயெல்லாம் சொல்கிறாங்க நமக்கு. வீக்கெண்டுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்பாட் அப்படின்னா நீங்கள் ஈஷா யோகா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். நீங்கள் பார்க்குற ஒரு ஒவ்வொரு நியூக்கன் கார்னர்லேயும் வந்துட்டு அமைதி வந்து நிறைஞ்சு கிடக்குதுங்க. முன்னாடி தான் ஆர்டிஸ்டிக்காக ஆர்கிடெக்சரில் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பின்னாடிருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்க. Thank you.
ஏஜ்டு பீப்புள் அவங்களோட கூட வராங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இந்த புல்லட் கார் ஃபெசிலிட்டி எடுத்துக்கலாம். இந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு பர் ஹெட் வந்து 10 ருபீஸு, ஸோ ரொம்ப நாமினல் தான். அந்த டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வண்டி வந்துட்டு விடுறாங்க, அதுவுமே டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 10 ருபீஸ் தான். உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைபாதையிலையும் கூட வந்துட்டு மரங்கள்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நட்டுருக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மூலிகை மரங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்ச கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நம்மளை மாதிரி பீப்புள்ஸ் நிறைய நடந்து வரும்போது ஆக்சிஜன் சப்ளை வந்து நிறைய தேவைப்படும், அதனால் இந்த நடைபாதையில் பர்பஸாக அதிக CO2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி மரங்கள் நட்டிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ஏரோபோர்ட்டுக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, பேக்ஸு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கணும். உள்ளார எதுவுமே எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. அதிகபட்சமாக நீங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து செக்யூரிட்டி கேட் ஆக்சுவலி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடெக்டர், மெட்டல் டிடெக்டர் இருக்கும், அப்புறம் அந்த டிடெக்ஷன் கேட்டை தாண்டி தான் நீங்கள் உள்ளார போயாகணும். ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் கடைகள் நிறையா இருக்குங்க இங்கே. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே காஸ்ட்லி தான், எதுவுமே விலை கம்மி கிடையாது. நீங்கள் சின்னதாக வெண்கல சிலை பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து 10 அடியில் வந்து சிலை பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த சிவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கார். இந்த விஷத்தை உட்கொண்டதுனால அவர் ப்ளூ கலரில் இருக்கார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் வந்து ப்ளூ கலர் ஷேடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து புளித்தோல் போட்டிருக்கு, ஸோ அது மேலே வந்துட்டு அவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ சீக்வன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாரா அர்ஜுன், அதாங்க நம்ம தெய்வ திருமகள், பொன்னியின் செல்வன், சைவம் மாதிரியான படங்களில் இந்த குட்டி பொண்ணு நடிச்சிருந்தாங்க, அவங்கள நாங்கள் பார்த்தோம். அக்கா டாடா இல்ல அக்கா. ஏய் ஓடுமா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.